அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதன் காரணமாகத்தான் பல ஹதீஸில் இந்த ரஹ்மத்தை அல்லாஹுடைய ரஹ்மத்தை பற்றி எமக்கு நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுவதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன அல்லாஹ் வ அன அர் ரஹ்மான். ஹதீஸை கேட்கிறோம், கூர்ந்து கவனித்து கேளுங்கள். அன அல்லாஹ் வ அன அர் ரஹ்மான், நான் தான் அல்லாஹ், நான் தான் அர் ரஹ்மான். சுப்ஹான் அல்லாஹ். அர் ரஹ்மான் அல்லாஹ் ஒருவன் தான் அறிந்தவன். நான் தான் உறவுகளை படைத்தேன், அதை என்னோடு என்னுடைய பெயரோடு நான் இணைத்தேன். ரஹ்மத் என்ற பெயரோடு அந்த உறவை நான் இணைத்தேன். யார் அதை சேர்த்து வாழ்வாரோ அவர் என்னை சேர்த்து வாழ்வார், யார் அதை வெட்டி வாழ்வாரோ அவர் என்னை வெட்டி விடுவார் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைப்புகளை படைத்ததற்கு பிறகு அவனுடைய அரிஷின் மீது அல்லாஹ் உயர்ந்து விடுகிறான். அவன் அதற்கு பிறகு அவன் எழுதினான், இன் ரஹ்மதி சபகத் கதபி, என் ரஹ்மத் என்னுடைய கோபத்தை முந்திவிட்டது என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை நூறாக படைத்தான், அவனுடைய ரஹ்மத்தை நூறாக படைத்தான். அவனிடத்தில் அல்லாஹ் 99 வைத்து கொண்டான், இந்த பூமியில் அல்லாஹ் 1 இறக்கினான். சுப்ஹானல்லாஹ். அவன் படைத்த ரஹ்மத் 100 இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான், 99 அவனிடத்தில் அவன் வைத்து கொண்டான். அந்த 1 இருந்துதான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக்கொள்கிறது. உதாரணத்திற்கு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஒட்டகம் தன் குட்டியை வெளியாக்கியவுடன் தன்னுடைய பாதத்தை உயர்த்தி வைத்திருக்கிறதே, அதற்கு வேதனை தந்துவிடக்கூடாது என்பதற்காக. அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த அருளில் ஒன்றில் இருந்துதான். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 100 அருளை படைத்தான், ரஹ்மத்தை 100 படைத்தான். அதில் ஒன்றைத்தான் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் கால்நடைகளுக்கும் பறவைகளுக்கும் அல்லாஹ் இறக்கினான். அதிலிருந்து தான் ஒன்றின் மீது அன்பு காட்டுகிறது, ஒன்றின் மீது இரக்கம் காட்டுகிறது. அதில் ஒன்றுதான் பறவைகள் தங்களுடைய குஞ்சுகள் மீது இரக்கம் காட்டுவது. அல்லாஹ் 99 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான், நாளை மறுமையில் அல்லாஹ் ரஹ்மத் செய்வதற்காக முஃமின்கள் மீது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மேலும் ஒரு ஹதீஸில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானங்கள் பூமிகளை படைத்த போது அல்லாஹ் அருளை 100 ரஹ்மத்தை 100 படைத்தான். அந்த ஒவ்வொரு ரஹ்மத்திற்கும் இடையில் வானம் பூமிகளுக்கு உள்ள வித்தியாசம் உண்டு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் ஒரே ஒரு அருளை இறக்கினான், அதிலிருந்துதான் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது இரக்கம் காட்டுகிறார், ஒரு பறவை இன்னொரு பறவைக்கு தன்னுடைய குஞ்சுகளுக்கு இரக்கம் காட்டுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருளை நாளை மறுமையில் தான் முழுமைப்படுத்துவான் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொன்னார்கள், இந்த ஒரே வார்த்தையில் வரக்கூடிய அறிவிப்புகள் எல்லாவற்றையும் பார்த்தால் எமக்கு மேலும் விளக்கங்கள் புரியும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரஹ்மத்தை 100 படைத்தான், 1 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியின் மீது இறக்கினான், அல்லாஹ் 99 தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான். அந்த 1 மனிதர்கள் ஜின்கள் கால்நடைகள் விலங்கினங்கள் எல்லாம் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக்கொள்கிறது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் தான் அல்லாஹ் அந்த ரஹ்மத்தை முழுமைப்படுத்துவான். நாளை மறுமையில் அல்லாஹ், நல்லா கேளுங்க, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை முழுமைப்படுத்துவதை பார்க்கும் போது ஷைத்தான் எண்ணுவான், இந்த ரஹ்மத்தில் அல்லாஹ் என்னையும் இணைத்து கொள்வான் போல் என்று. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய ரஹ்மத் நாளை மறுமையில் விசாலமாக இருக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளை 100 படைத்தான், அதில் 99 அல்லாஹ் தன்னிடத்திலே வைத்துக் கொண்டான், 1 தான் இந்த பூமியில் அல்லாஹ் இறக்கினான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், காஃபிர்கள், அவனை மறுக்கக்கூடியவர்கள் அவனிடத்தில் இருக்கக்கூடிய ரஹ்மத்தை அறிந்து கொண்டால் அவர்கள் அவனுடைய ரஹ்மத்தை குறித்து நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய வேதனையை முஃமின்கள் அறிந்து கொண்டால் நரகத்தை குறித்த நம்பிக்கை பயம் இல்லாமல் அவர்கள் வாழ மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத்தை காஃபிர்கள் அறிந்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்திலிருந்து அவர்கள் விலக மாட்டார்கள், அல்லாஹுடைய அருளிலிருந்து நம்பிக்கை இழக்க மாட்டார்கள். முஃமின்கள் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய வேதனையை அறிந்தால் ஒருபோதும் நரகத்தை அவர்கள் ஆதரவு வைக்க மாட்டார்கள், அதன் மீது பயம் இல்லாமல் வாழ மாட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
அல்லாஹுடைய ரஹ்மத் இந்த உலகத்தில் எல்லாவற்றின் மீதும் வியாபித்திருக்கிறது. அல்லாஹுடைய அடியார்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் நன்மை செய்பவர்களாக இருந்தாலும் பாவம் செய்பவர்களாக இருந்தாலும், அவர்கள் குற்றம் செய்து அல்லாஹ்விடத்திலே மீண்டு வரக்கூடியவர்களாக இருந்தாலும், அல்லாஹுடைய ரஹ்மத் அவர்கள் மீது வியாபித்திருக்கும். எந்த நேரத்திலும் இறையடியான் அல்லாஹுடைய அடிமை அல்லாஹுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழப்பதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் குறை கிடையாது. அவனுடைய சிஃபத்துகள், அவனுடைய பெயர்கள் எல்லாம் முழுமையானது, அதில் எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த செயல் செய்தால் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் இருந்து நான் நீங்கி விடுவேன் என்பதெல்லாம் எதுவும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழப்பவர்களை அல்லாஹ் காஃபிர்கள் என்கிறான், இறை மறுப்பாளர்கள் என்கிறான். இறை மறுப்பாளர்கள் தான் அல்லாஹுடைய ரஹ்மத்தில் நம்பிக்கை இழந்திருப்பார்கள் என்று சொல்கிறான். ஒரே ஒரு வசனம், உங்கள் வாழ்வில் கவலை ஏற்படும் போது, உங்கள் வாழ்வில் பிரச்சனை ஏற்படும் போது, உங்களை இந்த உலகம் எதிர்ப்புகளால் பிரச்சனைகளால் சூழும் போது, உங்கள் வாழ்வு இனிமேல் நகருமா, இதோ என் வாழ்வு முடிந்துவிடக் கூடாதா என்றெல்லாம் நீங்கள் எண்ணும் போது, எனக்கு இந்த உலகத்திலே யாருமே இல்லையா கை கொடுக்க தோள் கொடுக்க, இருளிலே வாழ்கின்றேனே, வெளிச்சம் வர வெளிச்சம் ஏற்படவே செய்யாதா, என் பிரச்சனைகள் நீங்கவே செய்யாதா என்று எண்ணி புலம்பி தங்களுடைய வாழ்வை முடித்து விடலாம் என்ற எண்ணம் ஏற்படும் போது, இந்த ஒரு வசனத்தை மட்டும் குர்ஆனில் திறந்து படியுங்கள், உங்கள் உள்ளம் அல்லாஹுடைய அன்பால் நிரம்பும் இன்ஷா அல்லாஹ். எந்த வசனம் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள். எல்லோரும் ஒரு ஒரு பேப்பரை எடுத்து அந்த 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 பெண்ணை வைத்து அதில் எழுதுங்கள் அந்த வசனத்தை. சூரத்து ஜுமர் 53வது வசனம். சூரத்து ஜுமர் 53வது வசனம். நம் மரண நேரத்திலும் இந்த வசனம் நம் கண்ணுக்கு முன்னால் வர வேண்டும். மலக்குல் மௌத் எம்மை அழைக்க வரும்போது, அல்லாஹுவை சந்திக்க செல்லக்கூடிய அந்த நேரத்தில் இந்த வசனம் எம் கண்களுக்கு முன்னால் ஓட வேண்டும். قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمة الله. سبحان الله. அல்லாஹ்வுடைய அருளை இதைவிட எப்படி விளக்குவது. வரம்பு மீறி தங்களுக்கு தாங்களே அநீதம் செய்து, அஸ்ரஃபு வீணடித்து தங்களையே வரம்பு மீறி பாவம் செய்த என்னடியார்களே. சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பாருங்கள். அவன் அல்லாஹ்விற்கு மாறு செய்கிறான், அல்லாவிற்கு பாவம் செய்கிறான், அல்லாஹ் இட்ட கட்டளைகளை மீறுகிறான். அவனையும் அல்லாஹ் அவனுடைய அருளால் இணைத்து சொல்கிறான், தங்களுடைய நஃப்ஸுக்கே வரம்பு மீறி பாவம் செய்த என் அடியார்களே கேளுங்கள், அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். எந்த நேரத்திலும், எந்த சூழ்நிலையிலும், எந்த இருள் சூழ்ந்தாலும், எந்த பிரச்சனையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், எந்த கவலையால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், இந்த உலகமே உங்களை புறக்கணித்து விட்டாலும், இந்த உலகமே உங்களை எதிர்த்து விட்டாலும், உங்களை ஏற்றுக்கொள்ள இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்றாலும், இந்த உலகம் உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டாலும், பொருளாதார நெருக்கடியால், நோயின் நெருக்கடியால், குடும்பத்தின் நெருக்கடியால், சூழ்நிலையின் நெருக்கடியால் உங்களுடைய வாழ்வு சூழ்ந்தாலும், லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான் அவனுடைய அருளில் ரஹ்மத்தில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். லா தக்னதூ மின் ரஹ்மத்தில்லாஹ், இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, உங்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அல்லாஹ்விடத்தில் மனம் திருந்தி நீங்கள் பாவ மன்னிப்பை கேட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, ஏன், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், அவன்தான் சொல்லுங்கள், இன்னஹு ஹுவ அல் கஃபூர் அர் ரஹீம், அவன் ரஹீம், அவன் இரக்கமுடையவன், அவன் ரஹ்மத்தை உடையவன், அவன் அர் ரஹ்மான், அவன் அர் ரஹீம், இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஏன் நம்பிக்கை இழக்காதே, அர் ரஹீம் இருக்கிறான் உன்னோடு. ஏன் நம்பிக்கை இழக்காதே, எந்த நேரத்திலும் அவனை அர் ரஹீம், எந்த நேரத்திலும் அவனுடைய ரஹ்மத்துண்ணிலிருந்து நீங்காது, அவனுடைய அடியார் தான் நீ. இந்த உலகத்திலே உனக்கு அவகாசம் உண்டு, உன்னுடைய தொண்டை குழியை உயிர் அடைக்கும் வரை என்ன பாவம் செய்தாலும், என்ன குற்றம் செய்தாலும், மனம் திருந்தி இறைவா உன்னிடத்திலே வருகிறேன், என்னை மன்னித்து விடு என்று கேட்டாலும், ஹத்த ஷிர்க், ஷிர்கே செய்தாலும், இணை வைப்பே செய்தாலும்,
மரணத்திற்கு முன்னால் ஒருவன் மனம் திருந்தி அல்லாஹ் இணை வைத்து விட்டேன், உன்னிடத்திலே மீண்டு வருகிறேன் என்று கூறினால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உன்னை ஏற்றுக்கொள்வான். இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். ஏன் அவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்காதே, அவன்தான் பாவங்களை மன்னிப்பவன், அவன்தான் அர் ரஹீம்.